ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆதார் ரிலேட்டட் ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து ஆதார் கார்டு வந்து பிவிசி டைப்பில் வந்து எப்படி நம்ம வந்து ஆதார் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லைக் என்னென்னா, உங்களோட பேன் கார்டு நீங்கள் பார்த்து அதில் ஹோலோகிராம்லாம் போட்டு வரோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆதாரை வந்து லைக் ஒரு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் வந்து ஒரு 50 ரூபாயில் வந்து முடிகிற ஒரு விஷயம் தான். நம்மக்கிட்ட இருக்கிற ஆதார்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெருசாக ப்ரௌசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கட் பண்ணி லேமினேட் பண்ணியிருப்போம். இது என்னென்னா, அவங்களே வந்து பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் அது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆதார் வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா UIDI.gov.in, இதுதான் அந்த வெப்சைட்டு. இல்லை நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஆதார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே வந்துடும், ஓகேங்களா? ஸோ நான் வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இதுதான் வந்து ஆதாரோட வெப்சைட், ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த பிவிசி கார்டு சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படி இருக்குன்றத விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ பர்ஸில் வச்சுக்கலான்றாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க, க்யூஆர் கோட் செக்யூர் க்யூஆர் கோட் இருக்குன்றாங்க, ஹாலோகிராமு, அதுக்கப்புறம் வந்து பேட்டன் கோஸ்ட் இமேஜ் அண்ட் மைக்ரோ டெஸ்ட் இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை ஆர்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய் தான் சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து கொரியர் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து 50 ரூபாய் தான் அப்படின்றாங்க. இது என்னென்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் ஆதார் கார்டு இல்லையா, ஒரிஜினல் ஆதார் கார்டு இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, ஓகேங்களா? அது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா தெரில, நான் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரிஜினல் ஆதார் கார்டுனா இந்த மாதிரி கொடுத்தா, இது வந்து சம்ஹாவ் ஹாலோகிராம்லாம் போட்டிருக்கிறதுனால லைக் இது வந்து ஒரிஜினல் ஆதார் தான். ஏன்னா நம்ம ஆதார் சைட்லேருந்து தான் நம்ம இதை மாதிரி வாங்குகிறோம், நம்ம தனியாக டிசைன் பண்ணி பண்ணல, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து நம்மளுக்கு ஒன்று வேணும், ஓகேங்களா? ஸோ அது நம்ம வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம், ஓகே? ஸோ இங்கே நான் வந்து மை ஆதார் கொடுக்குறேன். மை ஆதாரில் வந்து ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும், ஓகே. இதிலேயே வந்து உங்களுக்கு வந்து சாம்பிள் இமேஜ்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களோட இன்னொரு ஒரு வெப்சைட், லைக் வந்து ரீடிசைன் பண்ண போர்ட்டல் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் போயிட்டு பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாகின் கேட்குது. ஸோ லாகின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவையானது பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வேணும், அதுக்கப்புறமா வந்து ஃபோன் நம்பர் வேணும், எது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் வேணும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா இந்த செக்யூரிட்டி கோடையும் அப்படியே நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓடிபி சென்ட் யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், ப்ளீஸ் செக் யுவர் மொபைல் அப்படின்னு வருது, ஓகேங்களா? ஸோ என்னென்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு வந்து ஓடிபி வந்து மொபைலுக்கு ஒன்று வந்திருக்கு. அப்படியே இந்த செக்பாக்ஸ், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செக்பாக்ஸை வந்து டிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு போகும். ஸோ இப்போ அடுத்த பேஜில் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ப்ரிவியூ ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ உங்கள் ஆதாரில் வந்து என்ன ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து இங்கே இந்த இடத்துல வந்துடும். கீழே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும், லைக் வந்து உங்களோட ஆதாரில் உங்களோட வச்சிருக்கிற ஆதாரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது அப்படியே இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் ஒன்று காட்டியிருப்பாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் உங்களோட ஆதார் கார்டு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட், நம்ம வந்து மேக் பேமெண்ட் கொடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து 50 ரூபாய் நம்ம பே பண்ணுவோம் இதுக்கு. ஸோ நீங்கள் எது வழி வேணால் வந்து நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், ஆர்டர் ஆதார் கார்டு பிவி கார்டு ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ், 50 ரூபா பே பண்ணியிருக்கேன். நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கே வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும், ஓகேங்களா? ஆதார் பிவிசி கார்டு ஹாஸ் பின் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஆர்என் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர், ஓகேங்களா? ஸ்டில் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணோன்னா இங்கே அதே மாதிரி மை ஆதாரில் போனால் செக் ஆதார் பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து என்னோடய ஆதார் நம்பர் கேட்குது. ஸோ என்னோட ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துச்சு, அந்த ஓடிபி நான் டைப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஆதார் கார்டு மென்ஷன் பண்ணிட்டேன், ஓடிபி வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோடனே எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்ஆர்என் நம்பர் ஸ்டேட்டஸ் ரிக்வஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்திருக்கும், எப்போ நம்ம ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்புன்னு இருக்குல்ல, ஸோ இந்த டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இந்த கீழே வந்து டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி யாருக்காவது வேணுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப், தேங்க்யூ.